ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு பார்க்கப்படுற காணொளி எதை குறித்ததுன்னா, நம்ம ஊரு சூப்பரு என்ற தலைப்பின் கீழ ஊரக வளர்ச்சித்துறை வந்து அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து குடிநீர், சுகாதாரம், திட திறக்கல்வி மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம் தற்போது தொடங்கி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் செய்து கொண்டு வர்றாங்க. அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்ததேன். என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியர்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். நம்ம ஊரு சூப்பரு என்ற தலைப்பின் கீழ ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ள பஞ்சாயத்துகளில் குடிநீர் மற்றும் சுகாதாரம் மற்றும் திட திறக்கழிவு மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு மற்றும் செயல்பாடுகளை மேற்கொள்ள இருப்பதாக நம்ம ஊரு சூப்பர் என்ற பிரச்சார இயக்கம் இன்று முதல் அக்டோபர் 2 வரை பல கட்டங்களாக நடக்கிறது. முதல் கட்டமாக இன்று முதல் செப்டம்பர் 2 வரை கிராமங்களில் உள்ள பொது இடங்கள், பள்ளிகள், அங்கன்வாடிகள், நீர்நிலைகள், சந்தை பகுதிகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் ஒட்டுமொத்த தூய்மையை உறுதி செய்யும் வகையில் தூய்மை பணிகள் நடக்க உள்ளது. இதில் அனைத்து துறைகளும் பங்கேற்க உள்ளது. மேலும் பொதுமக்கள், தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வலர்கள், இதர அமைப்புகளும் கலந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்த பிரச்சார இயக்கத்தின் 2 வரும் 27 முதல் செப்டம்பர் 16 வரை பள்ளி கல்லூரிகளில் குடிநீர், சுகாதாரம், திட திறக்கழிவு மேலாண்மை குறித்து மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். இதையடுத்து 3 செப்டம்பர் 3 முதல் 16 வரை ஊரக பகுதிகளில் மகளிர் சுகாதார குழு, சுகாதார ஊக்குனர், இதர பிற உறுப்பினர்கள் வீடுதோறும் நேரடியாக சென்று தனிநபர் கழிப்பறையை உபயோகிப்பதை, குப்பைகளை தரம் பிரிப்பது, குடிநீர் தரம் பரிசோதிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். மேலும் 4 செப்டம்பர் 17 முதல் 23 வரை ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் அதற்கு மாற்றாக துணிப்பைகளை பயன்படுத்துவது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். தொடர்ந்து 5 செப்டம்பர் 24 முதல் அக்டோபர் 1 வரை புறம்போக்கு இடங்களில் மரக்கன்று நடுதல், பள்ளிகள், அங்கன்வாடிகளில் தோட்டம் அமைத்தல், வீடுகளில் ஊட்டச்சத்து மிக்க காய்கறி தோட்டம் அமைத்தல் குறித்து மக்கள் பிரதிநிதிகள், தன்னார்வலர்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். தொடர்ந்து அக்டோபர் 2 நடக்கும் கிராம சபை கூட்டத்தில் இது சார்ந்து தீர்மானம் நிறைவேற்றப்படும். ஆகையால் இந்த பிரச்சார இயக்கத்தில் பொதுமக்கள், தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று தங்களின் பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் வந்து தெரிவித்திருக்காங்க. இதுபோல திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் இது குறித்த விழிப்புணர்வு தொடங்கப்பட்டிருக்குது. இதுபோல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த பிரச்சார இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஸோ தன்னார்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள் அரசோடு இணைந்து இந்த பணிகளை மேற்கொள்ள ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைந்துள்ளது. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.